ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாய் இருப்பீர்களாக, ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு மிகுந்த பிரியமான ஒரு சங்கீத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆராதனை குறித்த ஒரு சங்கீதம், 100 முதல் 5 வசனங்களை வாசித்தால் அங்கே இப்படி சொல்லியிருக்கிறது. இந்த ஆராதனை எப்படிப்பட்டது என்று கேட்டால், புகழத்தக்கதான் ஆராதனை, போதிக்கத்தக்கதான் ஆராதனை, புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதான புத்தியுள்ள ஆராதனை. 1 சொல்லியிருக்கு, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஸோ வர்ஷிப் இஸ் ஃபார் தி என்டையர் ஹியூமனிட்டி. தே நீட் டு லேர்ன் ஹவு டு வர்ஷிப். 2வதாக, அப்படி ஆராதனை செய்யும்போது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதானத்தில் வாருங்கள். அண்ட் வென் யூ கம் அண்ட் வர்ஷிப், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். வை டு வி கம் அண்ட் வர்ஷிப் இன் தி சர்ச்? ஹியர் வி ஆர் ஃபெட் பை த லார்ட் whatever he wants to give to us. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால வீட்டிலும் வெளியிலும் எங்கிருந்தாலும் சரி, அவரே நம்மை மேய்க்கிறவர். அவர் வாசல்களில் என்ன செய்ய வேண்டும்? அது நிமித்தமாய் துதியோடும் அதன் பிராகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. Shall we have a great worship this morning? நீங்கள் எங்கே ஆராதனைக்கு போயிருந்தாலும், ஆராதிக்கிற எல்லா இடங்களிலேயும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்தில் வாருங்கள். அவரே தேவன் என்று அறியுங்கள். வேற தேவர்கள் இல்லை. அவரே நம்முடைய நம்மை மேய்க்கிறவர், போஷிப்பை தருகிறவர் என்று அறியுங்கள். ஆகையால் அவர் வாசலில் துதியோட வாருங்கள், புகழ்ச்சியோட வாருங்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஸோ லெட் அஸ் ஹேவ் அ கிரேட் வர்ஷிப் திஸ் மார்னிங். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இன்றைய எங்களுடைய ஆராதனைகள் மகிழ்ச்சியுள்ள ஆராதனைகளாக இருக்கட்டும். நாங்கள் யாரும் ஆராதனை தவிர்க்கிறவர்களாக அல்ல. ஓடோடி சென்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னது போது மகிழ்ச்சியாக இருந்தது போல ஓடோடி வந்து ஆராதிக்க கிருபித்தார். தேவநாமத்தை மேம்படுத்தும் ஆராதனையிலே நீர் அற்புதங்களை செய்வீர், அடையாளங்களை செய்வீர், சாபங்களை தொலைப்பீர், பாபங்களை போக்குவீர், தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீர். நாங்கள் அதை அனுபவிக்க கிருபித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். ஸோ நல்ல ஒரு ஆராதனை இந்த நாளில் காலையில் தேவநாயக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. காட் பிளெஸ் யூ.